ஏன் தனுஷ் படத்தை லேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி அவர் வந்து டைரக்ஷனுக்குள்ளே சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படம் கம்ப்ளீட் ஆனவுடனே விஜய் சாரோடைய ஒரு 20 படத்தை எடுத்தவன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எந்த இடத்துக்கு மாஸ் ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க, எந்த இடத்துக்கு இது பண்ணுவாங்க அப்படின்லாம் இது பண்ண பார்த்தா ஒன்றும் இல்லை. தெலுங்கு டைரக்டர்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து சுத்தமாக தெரியல. ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து துணிவு முடிஞ்சதுக்கப்புறம் ஹச் விகனத்தோட பேட்டியில் சொல்லியிருந்தார் என்னன்னா, அடுத்து வந்து தனுஷ் அவருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், அதாவது சதுரங்க வேட்டையில் இருக்க ஒரு சின்ன இதை வந்து நம்ம ஒரு ப்ரீஃபாக பண்ண போகிறோம், அதான் ஃபஸ்ட் நான் அஜித் சார் கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் வந்து அதை பண்ணலை, அதை நான் பண்ணால் தப்பாயிடுமோ அப்படின்றனால அது வேணான்ட்டாரு. ஸோ அதை வந்து நான் தனுஷ் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை வச்சு நாங்கள் இப்போ மூவ் பண்ண போகிறோம். ஸோ தனுஷ் சார் தான் அதை நடிக்க போகிறார்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எந்த மாதிரியான கதையாக அதை இருக்கும், எப்படி அதை வந்து தனுஷ்க்கு அது செட் ஆகும்? இல்லை, நமக்கு தனுஷும் அவரும் பண்ண பொறுத்து வந்து உறுதி தான் வந்து இவர் சொல்லிட்டாரு, அவர் கேட்டுட்டார். அதற்கிடையில் யோகி பாபுக்கு ஒரு கதை சொல்லி யோகி பாபு ஓகே பண்ணிவிட்டு, இது யோகி பாபு படம் பண்ணுறதுல வந்து ஆர்வமாக இருக்கார். ஏன் தனுஷ் படத்தை லேட் பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி அவர் வந்து டைரக்ஷனுக்குள்ளே சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. அவர் தனுஷ்க்கு வந்து டைரக்ஷன் மேலே ஒரு தீராத காதல் ஆவல் இதெல்லாம் இருக்குது, பெரிய பேனர் படம். இது நீங்கள் சொன்ன மாதிரி இது அந்த பேட்டியும் பார்த்தேன், சதுரங்க வேட்டையினுடைய ஒரு லீடாகவோ அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காருன்னு. சதுரங்க வேட்டை சமயத்தில் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஈமு கோழி பிரச்சனை அந்த காலகட்டத்தில் இந்த இருடியம் ஏமாத்தல் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வந்தார். இப்போ சமகாலத்தில் என்னென்ன மோசடிகள், குறிப்பாக இந்த ஆன்லைன் மோசடிகள், வேறு என்ன இருக்குது, இந்த பெண்களை வந்து இன்டர்நெட்டில் தவறாக சித்தரித்து காமிக்கிறது, அது நிறைய வந்து இதுவாகிட்டு இருக்குது. இதன் மாதிரியான ஏதாவது ஒரு லைனை வந்து எடுத்து சொல்லி ஓகே பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஹெச் வினோத்து அன்றைய காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சமூக கருத்தை மிக சரியாக மிக அருமையாக எடுக்கக்கூடிய இயக்குனர். கூட வந்து தனுஷ் சேர்ந்தார்னா அது வேறு மாதிரி படமாக இருக்கும். தனுஷும் வந்து நல்ல ஒரு கிரியேட்டர், நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கர். அவர் நம்ம ஃபிலிம் பல அவர் வந்து டைரக்ட் பண்ணலைனா கூட அவருடைய பங்களிப்பு வந்து டைரக்ஷனில் நிறைய படங்கள் இருந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிரதர் நான் இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு வரேன், அதன் பிறகு நம்ம பண்ணலாம்னு சொல்லி என்னான்னு கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த படம் வந்து பேன் இண்டியா படமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற லாங்குவேஜிலேருந்து ஆர்டிஸ்ட்களை வந்து உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்டலாம் பேசணும். அது பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, ஏன்னா தனுஷ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதுக்கு சரியான இயக்குனர் ஹெச் வினோத். அது இந்த தனுஷ் டைரக்ஷன் பண்ண பிறகு அந்த படங்கள் இவர் யோகி பாபு படத்தை முடித்த பிறகு அதனுடைய அப்டேட் வர ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து வரிசையாக வந்து தமிழ் ஹீரோஸ் முக்கியமான ஹீரோஸ் எல்லாமே தெலுங்கு டைரக்டர்ஸோட டைப் பண்ணி படம் பண்ணிகிட்ருக்காங்க சார். உதாரணமாக சொல்லணும்னா பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் ஆகட்டும், இப்போ வந்து வாரிசு வந்து விஜய் ஆகட்டும், அடுத்து வந்து தனுஷ் அவர்கள் வந்து வாத்தி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக தெலுங்கு டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வாத்தி வரப்போகுது, அதோட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அப்படியே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவதாரோட, அதாவது டிசம்பரில் ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்ப அவதார் வந்துருச்சு, தமிழ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க ஃபில்ஃபில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இல்லை, நீங்கள் நல்ல கேள்வி உண்மையிலே கேட்டிங்க வந்து. ஏன்னா வந்து பிரின்ஸ் வந்து இவ்வளோ டைரக்டரில் இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து தெலுங்கு டைரக்டர் கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு பண்ணியிருக்காருங்கும்போது, சரி அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அந்த டைரக்டர்கிட்டன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படம் வந்து ரிசல்ட் வந்த பிறகு அடப்பாவீங்களா, இங்கே எவ்வளோ பேர் நல்ல கதையோடு இருக்கிறான், ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு இதுவாகிடுச்சு. நீங்கள் அதே போல் வாரிசு எடுக்கும்போது வம்சி கூட சேர்றாரு, வம்சி கூட சேர்றாரு, வம்சி இதற்கு முன்னு தெலுங்கில் பண்ண படங்கள்லாம் வந்து இதுவாக இருந்தது. இதையும் மீறி வம்சி என்ன பண்ண போகிறாரு, விஜய் வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறாருன்னு பார்த்தா, எந்த மேஜிக்கும் பண்ணல. அவர் வந்து லாஜிக்கே இல்லாமல் சில இதெல்லாம் பண்ணியிருந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸினுடைய பல்ஸை இவங்க புரிஞ்சிக்க தெரியல தெலுங்கு டைரக்டர்ஸ்கிட்ட. இவங்க சொல்கிறாங்க பேட்டியில் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த படத்தை பார்த்தேன், இந்த படத்தை பார்த்தேன், ஆகாவோ நான் இதையும் தாண்டி சீன்ஸ் வச்சுருக்கேன், அவர் பார்க்க மாஸ்க் காட்ட போகிறேன்னு பார்த்தா புஸ்ஸு. இதே போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா வம்சி பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த படம் கம்ப்ளீட் ஆனவுடனே விஜய் சாரோடைய ஒரு 20 படத்தை எடுத்தவன், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், எந்த இடத்துக்கு மாஸ் ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க, எந்த இடத்துக்கு இது பண்ணுவாங்க அப்படின்லாம் இது பண்ண பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ தனுஷுக்கும் அந்த வந்து ஒரு பயம் வந்திருக்கலாம் மேபி. ஏன்னா தனுஷ் வந்து டைரக்ஷனில் கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடியவர் தான். வந்து அந்த தெலுங்கு டைரக்டர் உள்ளே வந்ததுனால இவர் எதுவும் சஜஷன் சொல்லாமல் இருந்திருந்தால் இதில் ஏதாவது சில சீன்ஸ் வந்து மாறியிருக்கலாம், இல்லை திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம்.
எனக்கு தள்ளி போகிறதுக்கே அது ஒரு டவுட் இருக்குது, காரணம் இருக்குது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலான்னு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தெலுங்கு டைரக்டர்களுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து சுத்தமாக தெரியல. இந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் தயவுசெய்து நான் வந்து கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க திறமையான ஆட்கள், இல்லைனா ஒரு படம் இட்டு கொடுத்த டைரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவங்க கதை சொன்ன உடனே ஓகே நீங்கள் சொல்லிட தேவையில்ல. ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு பேர்கிட்ட கதை கேளுங்க, கதை கேட்கும் போதே சொல்லிவிடுங்க, கதை பிடிச்சிருந்தா ஓகே பண்ணுவேன், இல்லைனா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன், வேணான்னு சொல்லிவிடுவேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்கூடாது. அதே சமயம் வந்து கதை பிடிச்சிருந்தால் அந்த கதையை எங்களுக்கு விற்கிறீங்க, நீங்கள் கொடுத்துட்றீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டாலும் நாங்கள் வாங்கிப்போம், வேறு ஒரு டைரக்டர் வச்சு நாங்கள் படம் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு சம்மந்தம்னா நிச்சயமாக அவ்வளோ பேரும் வந்து குவிவாங்க, அவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஹீரோக்கள் வந்து பெரும்பான்மையான ஹீரோக்கள், அதுவும் குறிப்பாக வந்து சூர்யா கூட ஒரு கார்த்தி மாதிரியான ஹீரோக்கள்லாம் வந்து ஒரு படம் ஜெயித்தவங்களுக்கு தான் வந்து அடுத்த படமே கொடுக்குறாங்க. அவங்க ஒரு படம் ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்து வந்து அவங்க படம் ஓகே பண்ணுறாங்க. புதுமுக இயக்குநர்கள்ட்ட யார்கிட்டும் கதை கூட கேட்கறதில்ல. நம்ம என்னென்னா, நீங்கள் ஐயா நீங்கள் படம் பண்ண வேணாம், நீங்கள் வந்து அவங்கள வச்சு படம் பண்ண வேணாம், நான் படம் பண்ண போகிறேன்னு இவங்களுக்கு வந்து எந்தவித வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். கதை கேட்பேன் தம்பி, பிடிச்சிருந்தா பண்ணுவேன், பிடிக்கலன்னா உன்னை அமுச்சுடுவேன், தொந்தரவு பண்ணக்கூடாது நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் எத்தனையோ கதைகள் எடுக்கலாம், எத்தனையோ திறமையானவர்கள் உள்ளே பொதிஞ்சு போய் கிடக்கிறாங்களா, அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இவங்க ஏன் மறுபடியும் பண்ணுவோம் தெலுங்கு தெலுங்குன்னு போய் விழுறாங்கன்னு தெரியல. இதுதான் காரணமாக இருக்கும் பாத்தியில் கூட. ஸோ ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி நிறைய செய்திகள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.